மனதிற்குள் மறைக்கப்பட்ட ரகசியம். துரைசாமி ஒரு இனம் புரியாத பரவசத்தில் வீட்டிற்குள் குறுக்கும் நெருக்கும் நடந்து கொண்டிருந்தார். அவ்வப்போது ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தார். திரும்ப எழுந்து ஏதோ யோசனை நடக்க ஆரம்பிப்பார். கௌசல்யா ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல், என்ன ஆச்சு உங்களுக்கு? பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்து 2 ஆண்டுகள் சாதாரணமாகத்தான் இருந்தார். பணி இருந்தபோது தன் ஒரே பெண்ணிற்கு திருமணம் செய்துவிட்டார். பிறகு கௌசல்யாவும் அவரும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போய் வந்தார்கள். கௌசல்யா ஆசைப்பட்டாள் என்று கர்நாடக பக்கம் உடுப்பி தர்மஸ்தலா சிருங்கேரி என்று ஒரு குழுவோடு போய் வந்தார்கள். 6 மாதத்திற்கு முன்புதான் அதுவரை இல்லாத மூட்டி வலி ஆரம்பித்தது. முட்டியில் எலும்பு தேய்மானம், அதற்கு ஆயுர்வேத சிகிச்சை, எண்ணெய் தடவி உருவுவது என்று ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. அதை தவிர ஆங்கில மருத்துவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் விடாமல் செய்வார். மாலை வேளையில் நடைப்பயிற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. என்ன வழி இருந்தாலும் நடைப்பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். இப்போது செல்பேசியை முழு மூச்சாக உபயோகிக்கிறார். வாட்ஸ்அப்பில் நிறைய குழுக்கள், அலுவலக நண்பர்கள், உறவினர்கள் என்று. அவருடன் புரைசைவாக்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 45 வருடங்கள் முன் SSLC படித்த 10 மாணவர்கள் சேர்ந்து வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்து அவர் செல்பேசி எண்ணையும் கண்டுபிடித்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் செல்பேசியில் தினசரி இனிய மாலை வணக்கம் என்று ஆரம்பித்து, பிறகு அரசியல், சினிமா, இன்ன பிற விஷயங்கள் என்று இரவு குட் நைட் வரை தினமும் ஏதோ கதை ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கை துரைசாமிக்கு சுவாரஸ்யமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய பெண் வனிதா தன் கணவன் ஒரு ப்ராஜெக்டுக்காக அமெரிக்கா 6 மாதம் சென்றிருப்பதால் இங்கே அவர்களுடனேயே மேற்கு மாம்பழத்தில் தங்கி அலுவலகம் செல்கிறாள். அவள் வேலை செய்யும் வங்கி அண்ணா சாலையில் இருக்கிறது. ஏதோ ஒரு சாக்கில் செல்ல பெண் தன் கூட தங்கியிருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வனிதா மணி வனமோகினி வந்தாடு என்று அவள் தூங்கி எழுந்ததுமே அவளை பார்த்து பாட ஆரம்பித்து விடுவார். அவர் பிறந்த புதிதில் பிரபலமாக இருந்த பாடல் அது. அவள் பெயரும் வனிதாவாக இருந்ததால் குழந்தையிலிருந்தே அவர் அவளை பார்த்து பாடும் பாட்டாக ஆகிவிட்டது. அவளும் அவரை பார்த்து குறும்பாக 2 டான்ஸ் ஸ்டெப் போட்டு காண்பித்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விடுவாள். சனிக்கிழமை காலையில்தான் துரைசாமி விஷயத்தை சொன்னார். அவருடன் அந்த காலத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்த மாணவர்கள் நாளைக்கு ஒரு இடத்தில் சந்திக்கப் போகிறார்கள். 45 வருடங்கள் கழித்து மணி எனும் நண்பன் தான் ஒருவரையாக 10 பேரை கண்டுபிடித்து முதலில் வாட்ஸ்அப் குழுவில் அவர்களை இணைத்திருக்கிறான். இப்பொழுது ஒருமுறை நேரில் நாம் சந்தித்தால் என்ன எண்ணமும் நாளை சந்திக்க இருக்கிறார்கள். அதுவும் எங்கே? அவர்கள் படித்த பள்ளி வளாகத்திலேயே. அந்த நினைப்பு தான் அவருடைய இனம் புரியாத ஓகைக்கு காரணம் என்று புரிந்து கொண்டார்கள் அம்மாவும் பொண்ணும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிந்தது. அட்டகாசமாக ஒரு கட்டம் போட்ட முழுக்கை சட்டை சந்தன கலரும் கருப்பும் கலந்த காம்பினேஷனில் போட்டுக்கொண்டு அதற்கு மேட்சாக கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கொண்டு வீட்டில் காலை உணவை அறிந்துவிட்டு கிளம்பினார். சிறிது நேரம் கழித்து அவருடைய மொபைலிலிருந்து வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்றாக புகைப்படங்கள் வர ஆரம்பித்தன. பள்ளியின் வாசலிலே நண்பர்கள் ஒருவரையொருவர் கட்டி தழுவிக்கொள்வது, அவர்கள் கடைசியாக படித்த 11ஆம் வகுப்பு சி செக்ஷன் வாசலில் ஒரு ஃபோட்டோ, பிறகு உள்ளே அவர்கள் அக்காலத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒரு ஃபோட்டோ, எப்படி தங்களுக்கு பிடிக்காத ஆசிரியர் வருமுன் அவர் உட்காரும் நாற்காலியில் கோந்தை தடவி வைப்போம் என்பதையெல்லாம் சில நண்பர்கள் செய்து காட்ட சில ஆசிரியர்கள் போல நடித்து நாற்காலியில் உட்கார்ந்தும் எழ முடியாமல் தவித்த ஆசிரியை போல நடித்து வீடியோவும் வேறு. ஒரே சிரிப்பு சத்தம், வாய் ஓயாமல் ஒருவருக்கொருவர் பேச்சு. ஒரு நண்பர் கொண்டு வந்திருந்த கால்பந்தை பள்ளி மைதானத்தில் எல்லோரும் உதைத்து அந்த கால நினைவில் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்த வீடியோவும் வந்தது. இறுதியாக அனைவரும் வரிசையாக நின்று கொண்டு எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோ. அம்மாவும் பொண்ணும் பார்த்து பார்த்து ரசித்தார்கள். பகல் 1 மணிக்கு ஹோட்டல் மத்தியஸ்தாவில் உணவருந்து போகிறோம் என்று ஒரு மெசேஜ் வந்தது. பிறகு ஒரே நிசப்தம். மாலை மணி 4 ஆயிற்று, 6 மணி தாண்டி விட்டது, என்ன ஆச்சு தெரியலையே என்று கௌசல்யா கவலையோடு ஃபோன் செய்ய அவருடைய செல்பேசி அணைக்கப்பட்டிருந்தது. அவர் நண்பர்கள் யாரோட நம்பரும் நமக்கு தெரியாதே, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி கண்டுபிடிப்பது என்று பதபதைத்து கொண்டிருக்க அம்மாவுக்கு வனிதா சமாதானம் சொல்லி கொண்டிருந்தாள். ஒன்றும் ஆயிருக்காதுமா, சாயந்தரம் ஒருவேளை பீச்சுக்கு எங்கேயாவது போகலாம்னு போயிட்டாங்களோ என்னவோ, எப்போவோ ஒரு நாள் தானே, போறார் விடு என்றாள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் வந்து நிற்க
அதிலிருந்து இறங்கி காரை ஓட்டி கொண்டு வந்த நண்பருக்கு பாய் சொல்லிவிட்டு இறங்கி குஷியாக வீட்டினுள் நுழைந்தார். வாசலிலேயே வனிதா நின்று கொண்டிருக்க, வனிதா மணி வனமோகினி வந்தாடு என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே பாடிக்கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார். ஏன்பா இவ்வளவு லேட்டாயிடுத்து என்று வனிதா வினவ அதற்கு அட்டகாசமாக ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்தார். அந்த காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை ரிசல்ட் வந்து நாங்கள் பாஸ் ஆகிட்டோன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் இருக்க கொடுக்குற 66 பைசாவில் டிக்கெட் வாங்கி மேகலா தியேட்டரில் ஒரு MGR படம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ பார்த்த காவல்காரன் ஒரு படத்தை மணி வீட்டு ஹோம் தியேட்டரில் வச்சுருக்கான், அதில் போட்டு பார்த்தோம். அந்த நாள் மாதிரியே ஹாய் ஹாய்னு கத்திட்டு விசிலடிச்சிட்டு சூப்பராக பார்த்தோம், அதான் லேட் என்றார். வனிதா முகத்தில் அப்பாவின் சந்தோஷம் எதிரொலிக்க அவர் எதிரே போய் உட்கார்ந்து கொண்டாள். உங்களுக்கு கால் வலி ஏதும் பிரச்சனை இல்லையே அப்பா என்று வனிதா கேட்க, துரைசாமி வனிதாவை தன் அருகே வருமாறு அழைத்தார். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார். நான் எனக்கு முட்டி வலி இருக்கிற ரகசியத்தை இன்னைக்கு என் மனசுக்கு சொல்லலையே, மறைச்சிட்டேன் சிரிக்கிறார். அப்புறம் எப்படி வலிக்கும், இதெல்லாம் சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு புரியாது, அதான் அவகிட்ட சொல்லலை என்று குசியோடு சிரித்தவாறே இன்றைக்கு கிளர்ந்தெழுந்த இளமை பருவ நினைவுகளும் இன்னும் உடலில் உற்சாகமாக ஓட உடைமாற்றிக்கொள்ள தன் அறைக்கு சென்றார். நன்றி.